செருப்பால் அடிச்சா வாயின் போறதுக்கு நான் திருமாவளவன் கிடையாது. இது ரெட்டமலை சீனிவாசன் பறையர் வழி வந்த ஏர்போர்ட் மூர்த்தி பறையரோட தலை. அதான் அவரு தலித்து, அவரு அண்ணா அறிவாலயத்துல தலித்துன்ற பேர்ல இருக்கிற அடிமையோட தலை. அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படியாவது சொன்னா ஏதாவது நடக்குதா அப்படின்னு ஒரு நப்பாசை தானே. ஏன்னா இப்படி சொல்றீங்க, அந்த அவர் என் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு நாய் வரும், அந்த நாயை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்றானா, அது மூர்த்திக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை. அந்த மாமன்னன் திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு பட்டியல் சமூகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவருடைய படித்த வாரிசு பன்றி மேய்க்கும். அப்போ பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரும் இவ்வளோ கொச்சத்தனமாக பேசியிருக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னா போய் போராடி இருக்கணுமா இல்லையா? இதுதான் சீம் திமுக உண்மை முகமா படத்துக்கு பேர் என்ன? அது பழைய திராவிடம், இது புது திராவிடம். பரவாயில்ல, எல்லாருமே சமூக நீதி காவலர்கள் தானே, திமுக. சாதி ஒழிப்பு கட்சி தானே பெரியார் மன்னன். அப்ப இதெல்லாம் புரிஞ்சு தானே அவர் நடிச்சிருப்பார். ஆயிரம் வருஷத்தினுடைய இதை வந்து நாங்க மாத்திரம் சொல்றீங்களா எப்படின்னு கேட்கறேன். எய்ம்ஸ், இந்த நீட் எல்லாம் சங்கி கையில இருக்கு, சனாதனவாதிகள் கையில இருக்கு. இது யார் கையில இருக்கு? ஏன்னா மாவட்ட செயலாளர் பொறுத்து இவங்க கையில துரைமுருகன் கிட்டே துரைமுருகா மாத்தி விட அவன அப்படின்னா அந்த அவர் கையெழுத்து போட்டு இன்னில இருந்து மாற்றம் இவங்களுக்கும் மாறணும், திருமாவளவன் போன்ற நபர்களும் மாறணும் தான் அந்த கேரக்டர் வச்சிருக்கான். கொஞ்சம் தூக்கி போட்டா கொஞ்சம் குளிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டா இன்னும் எகிரி குளிப்பாங்க அப்படின்னு இவங்கள தான் இன்சல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் கண்ணப்பன் என் கட்சிக்காரர், அவர் வந்து அவ்வளோ பெரிய ராஜா சேரில் உட்காந்துங்கிறாரு. உனக்கு ஒரு பழைய ஒரு வேணுன்னே தேச்சியை தந்து போட்ட மாதிரி இருக்குது. அது நீங்கள் பேசாதீங்க, இருங்க இருங்க. நான் சொல்லிட்டு நானே தான் எடுத்து போட்டு உட்காந்துன்னு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. இவர் இல்லை, இவர் கார்லேயே எடுத்து போனார் அந்த சேரை. நீ கையசு அரசாங்கம் அசையும், ஒரு சிஎம் கூட இருக்கிற அப்பேற்பட்ட நீ, நான் புறக்கணிக்கப்பட்ட திருமாவளவன், தலித்துனா என்ன புறக்கணிக்கப்பட்டவன், நான் புறக்கணிக்கப்பட்ட திருமாவளவன் எழுத வெக்கமா இல்ல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அதனுடைய தலைவர் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். என்ன ரெண்டு நாளா ஊடகம் முழுக்க ஒரே அதகலம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல இன்னும் பறையர் பேரன்னு சொல்லி இந்த மூர்த்தி வந்திருக்கான் செருப்பால் அடிங்க அப்படின்னு இப்படி காட்டி கொடுக்குறீங்களே அப்படி. ஐயோ, தொடக்கமே வில்லங்கமாக ஆரம்பிக்கிறீங்க. நான் அந்த வில்லங்கத்துக்கெல்லாம் கூப்பிடல. நீங்கள் இந்த பேரை வச்சுக்கிறீங்க? வச்சுக்கிறேன். எந்த செருப்பால் அடி நிற்கிறான் உன்னு ஒன்று யாரும் ஒன்று அடிக்கலையான்னு கேட்குறீங்க அப்படியா? இல்லைங்க, இந்த பேர் வச்சுக்கிட்டு தாங்க நீங்க வரீங்க. ஆமா, யார் போன் பண்ணாங்க? யார செருப்பால் அடிக்கிறியா அப்படி கேக்குறீங்களா? நான் கேட்கல. இந்த பேரை சொல்லி அறிமுகப்படுத்த ஒரு குத்தம் அப்ப. அந்த பேரை சொல்லுவாரோட செருப்பால் அடின்னு ஒரு ஆள் பெரிய ஐக்கான்னு சொல்றாரு. கொஞ்சம் பேர் கை தட்டுறான், கொஞ்சம் பேர் இப்ப செருப்போட அலையறானா. சரி, அதால என்ன அடிக்கடி வாங்கினா அடி பலமானு கேக்குறீங்களான்னு பார்த்தேன். நீங்க தோழ திருமாவளவன் பேசுனத நானும் கேட்டேன். அவர் என்ன ஆதங்கத்தில் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. நான் அறிமுகப்படுத்துற மாதிரி உங்களை அறிமுகப்படுத்தினேன். இப்போ அதுக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? செருப்பால் அடித்தா வாங்கி போகிறதுக்கு நான் திருமாவளவன் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறவன். ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க, ஐயோ என்னை கொடியத்தை உள்ள, ஐயோ என்னை ஊர் உள்ள உள்ள, ஐயோ என் கொடியை அடிச்சிட்டாங்க, ஐயோ என்னை போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க, நான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் திருமாவளவன் கிடையாது. நான் பறையன். அந்த திமிரு, அந்த கெத்து எனக்கு உண்டு. என்னை மறிச்சான், நீ வந்தா நான் செத்துருவேன் அப்படின்னு டேங்கில் ஏறி போராட்டம் பண்ணான். ஃபுல்லாக சரக்கை போட்டு மூர்த்தியை உள்ள விடக்கூடாதுன்னு போலீஸை தோக்கடிச்சான். போலீஸ் வெக்கி தலை குனிஞ்சாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே எங்கே வந்த மேலே உலகுக்கு இப்போ போனீங்க? நேற்று உள்ளே வந்தீங்கன்னா குதிச்சு செத்துருவோம்னு சொன்னாங்களா? உங்களை எதிர்த்தாங்களா? வாட்டர் டேங்கில் அவர் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் குதிச்சு செத்துருவோம். சாவுங்கட டேய், இந்த சாதிக்கு எதிராக இருந்து என்னடா பிடுங்க போகிறீங்க? மறுநாள் போனல. நானும் ஏதாவது செய்தி வரும்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் போயிட்டு வந்துக்கிறீங்க, அவங்க இருக்கிறப்ப போயிருக்கணும்ல. அப்போ அந்த மேலே அளவு உங்கள் கண்ட்ரோல் இல்லை, உங்கள் கோட்டை இல்லை. அப்போ நீங்கள் வந்து அப்பப்போ அந்த ஹோட்டலுக்கு போகிற மாதிரி அந்த ஹோட்டலில் கறி நல்லா இருக்குமா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி இல்லைங்க,
அங்க போய் சாப்பிட்டு வந்துருவான். எல்லா 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 எல்லாருக்கும் அங்க போக உரிமை. மேல ஒழுங்கு கண்ட்ரோல் போனதுக்கு என்ன பிரச்சனை? மேல நான் சொல்லிடுறேன், மேல ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்குது. எங்க கோட்டை இருக்குல்ல, போனல பரவாயில்ல. ஏய் பண்ணி தானே கும்பலா போவோம். சிங்கம் சிங்கில போனால ரெண்டே ரெண்டு பேரு, ஒன்னு எங்களை கொண்டு இருக்கணும் முன்னாள் சொன்ன மாதிரி, இல்ல வந்தாருனா செத்துருவோம். நீங்கல்ல நீங்க செத்துருக்கணும். ஒண்ணுமே நடக்கலையே, தற்கொலைக்கு தோன்றீங்க. ஏன்னா நான் போனது 12 மணிக்கு முன்னால, 12 மணிக்கு தானே கடத்துறப்போம். அப்பதானே அந்த ரத்தத்துல போய் அந்த ஆல்கஹால் கொஞ்சம் கலந்தாதானே கொஞ்சம் சூடு சொரண வர மாதிரியாவது ஒரு ஆக்டி கொடுக்க முடியும். அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப உள்ள வந்தா அடிப்போன்னு சொன்னதுல அடிப்போன் இல்லைன்னா கொல்லணும், முடிச்சிடணும். அதாவது என் வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டி, அப்படிலாம் சொல்லலாம். நீங்க அந்த பேச்சை நல்லா கேளுங்க. என் வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டி இப்படியே சுட்டு உன்னை கழுத்து அறுத்து ஏதோ ஒரு ஆத்துல போட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி உங்க தலைவர் என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்றது, திருமாவளவன் தலை இல்லை. இது இந்த தலையாட்டு பொம்மைக்கு ஒரு தலை இருக்கலாம், டக்குன்னு எடுத்துடலாம்ல, அந்த மாதிரி தலை இல்லை இது. இது ரெட்டமலை சீனிவாசன் பறையர் வழி வந்த ஏர்போர்ட் மூர்த்தி பறையரோட தலை. அவர் எந்த வழி அப்போ சொல்லுவாருங்க? அதான் அவரும் தலித்து, அவரும் அண்ணா அறிவாலயத்தில் தலித்துன்ற பேரில் இருக்கிற அடிமையோட தலை அது. ஏய் முனியா ஐயா, என்னடா ஐயா, ஒன்றும் இல்லையா அப்படி சினிமாவில் பார்க்குறல்ல, அது திருமாவளவன். ஏய் முனியா என்னையா அப்படின்னு மூர்த்தி ஏத்து கேட்பானே. இல்லை ஒரு கால் நூற்றாண்டாக இப்போ உங்களை எல்லாம் இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கிறதே வந்துட்டு அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாடு, அவர் முன்னெடுத்துட்டு வந்த அரசியல் தானே, அதனால தானே எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச வரங்க. ஒரு இருக்குதுன்னு சொல்ல வரங்க. திருமாவளவனின் வளர்ச்சி, இந்த தலித்துகளின் வளர்ச்சி தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த பறையர் என்ற அரசியலை அமுக்கி வைத்து கொண்டிருந்தது. எங்களை போன்றவர்கள் அதை கிளந்து எடுத்த பிறகுதான் இன்றைக்கு வீறு கொண்டு இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், சரி தலித்னு பேசுகிறேன், நான் ஒரு தலித். ஏன்னா நீ வந்து 4000 கோடி 5000 கோடி சொத்துன்றாங்க, நம்ம பார்க்கல, நம்மள அக்கௌண்ட்டில் போய் போட்டோம், இருக்கலாம் மேபி, இல்லாமல் இருக்கலாம், தங்கம் அவ்வளோ இதுன்றாங்க. 2-3 தடவை எம்பியாக இருந்திருக்கிறேன். சரி, அப்போது 2-3 தடவை எம்பியாக இருந்து இவ்வளவு பணம் வைத்து கொண்டு இருக்கிற நீ, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் நசுக்கப்பட்டவன், நான் பிதுக்கப்பட்டவன், நான் ஒரு தலித்துன்றே வெக்கமா இல்லை. ஓ இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கியா, நீ ஒரு எம்பியா, உன் பின்னாடி போலீஸ் பட்டாளம் இருக்குது, நீ கையசி அரசாங்கம் அசையும், ஒரு சிஎம் கூட இருக்கிற அப்பேற்பட்ட நீ, நான்லாம் புறக்கணிக்கப்பட்ட திருமாவளவன். தலித்துனா என்ன? புறக்கணிக்கப்பட்டவன். நான் புறக்கணிக்கப்பட்ட திருமாவளவன் எழுத வெக்கமா இல்லை. அந்த அரசியல் போய்த்து போகுது இன்னைக்கு, அந்த எரிச்சல் இருந்து. எப்படி போய்த்து போகுதுன்றீங்க? எல்லா சமூக வலைதளங்கள் பத்த எல்லாம் பறவை எல்லாம் பசங்களாம் பேசுகிறேன், எங்களை தலித்துன்னு சொல்லாத, எங்களை ஆதி திராவிடன்னு எங்களை சொல்லாத. ஆதி திராவிடன்ற பெயர் எங்கள் சமூக முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு நிர்பத்தில் வாங்கின பெயர், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த காலத்துக்கு ஏய் எங்களை இந்த ஆதி திராவிடன் வந்தவன், நூலா போனவன், தலித்து அமுகப்பட்டவன், பிதுக்கினவன், ஓடினவன், ஒதுங்கினவன்லாம் சொல்லாத. நாங்களாம் வீரப்பறையிறோம், எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த சமூகத்தின் மூத்த குடி நாங்கள், எங்கள்லேருந்து தான் எல்லா சமூகங்களும் எல்லா குடிகளும் பிரிந்து இருக்கிறது அப்படின்ற வரலாறு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு சமூகம் தொடர்ந்து நீங்கள் தலித்துன்னு பேசாதீங்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை திருமாவளவனுக்கு தருகிறார்கள். தலித்துன்ற வார்த்தை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வார்த்தை. அரசாங்கம் சொல்லியிருக்குல்ல தலித்துன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு, அறிவு இருக்கா? பறையரை இழிவாக சொல்லக்கூடாது. இப்போ நான் மூர்த்தி பறையர்னு போகிறேன், கிருஷ்ண பறையர்னு போட்டார், அதனால் இழிவானதா? வாங்க பறையரே அப்படின்னு என்னை கூப்பிடலாம், சந்தோஷப்படுவேன். வடாப்பா வா பறையா, ஏ பரப்பையில் வா அப்படிங்கிறது தான் என்னை இன்சல்ட் பண்ணுற வார்த்தை. வாங்க பறையிற மூர்த்தி பறையிறேன்னா, இப்போ நீங்கள் எதுவும் கொள்ளுங்க, வாங்க மூர்த்தி பறையிறேன்னா என்ன வணக்கண்ணே நல்லா இருக்குண்ணே பரப்பசுங்களா வாங்க அப்படின்னா, அதுதான் ஒரு எந்த சமூகத்தையும், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்பட்ட வகுப்புலேருந்து வராங்க, அந்த அம்பட்டை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இல்லை வண்ணாருன்னு சொல்லு, டேய் வடா வண்ணா பையில, சரி இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், திருமாவளவன் உங்களுடைய இந்த பிரச்சனை வந்து இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனை சொல்ல வரல, ஏதோ ஒரு இது ஓடிக்கிட்டு கருத்து ரீதியாக. ஏன்னா இப்படி சொல்றீங்க, அந்த அவர் என் தலைவர், ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு நாய் வரும், அந்த நாயை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லுதானா, அது மூர்த்திக்கும் திருமாவளவனுக்குள்ள பிரச்சனை. பறையர் என்ற பெயரில் ஏக்கம் எடுத்துக்கொண்டு வருகிற நாய்களை செருப்பை எடுத்து அடியுங்கள்,
இது என்ன ஏன் பிரச்சனையா? இன்னும் எங்கள் ரெண்டு பேருக்கும் வரப்பு தகராறு மாதிரி சொல்கிறீங்க. வரப்பு தகராறுல பேசுகிற விஷயங்களை வந்துட்டு இது அப்புறம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுக்கு இவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க, ஒரு திரைப்படம் வந்திருக்குது, உலகமே நீக்கி அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை சிலர் இழுத்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. தினசரி ஒரு பெரிய லாபி பண்ணிட்டு அந்த மாமன்னன் திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு பட்டியல் சமூகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவருடைய படித்த வாரிசு பன்றி மேய்க்கும் அப்படின்னு ஒரு காட்சி வருது. அப்படிதான் கதையும் காட்சியுமே வருது. அடுத்தது இந்த தேர்தல் நேரத்தின் போது அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் சமத்துவ கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அதுக்குரிய தலைவர் அவர், அவர் கூப்பிட்டு இப்போ அது ரிசர்வ் தொகுதி, அங்கே வந்து மாமன்னன் வந்து தனிச்சு நின்று எதிரி ஆயிட்டார், ஒரு வீம்புக்கு நான் நின்று ஜெயிக்கிறேன்டான்னு அவர் அந்த பக்கம், உங்கள் சமூகத்திலேருந்தே ஒருத்தர் எடுத்து நான் உனக்கு எதிராக நிற்க வச்சு உன தோற்கடிச்சு காட்டுறேன்னு இவரா மாவட்ட செயலாளர் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அப்படி வந்து அந்த காட்சி வரும்போது ஒரு 20-25 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. வெள்ளையஞ்சோலியமாக நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு, வெள்ளையஞ்சோலியமாக நிற்க வச்சுட்டு இவனுக்கு தூக்கி எகிரி எடுத்து வீசி எரிஞ்சு விட்டாக்கா என்ன வேணாலும் செய்வானுங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டிங்கனாக்கா இன்னும் அசிங்கமாக பண்ணுவானுங்க, இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு பேசுகிறப்ப, அப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ கொச்சத்தனமாக பேசியிருக்கிறதுக்கு நீங்கள் யாரும் போய் போராடி இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் திமுகவின் உண்மை முகமா? படத்துக்கு பேர் என்ன? திமுகவின் உண்மை முகமா? மாமன்னங்க நீங்கள் வந்து இல்லைங்க, என்ன இருக்குது இப்போ ஏற்கனவே எனக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற வரிசையெல்லாம் பார்த்தா டக்குன்னு நமக்கு திமுக தான் நமக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஒரு படம், ஏதோ ஒரு படம் வந்தது, ஒரு முதல்வர் வாக்கிங் போகிற நேரத்தில் ஒரு அமைச்சரை பார்த்து, என்ன அமைச்சரே, அந்த படம் பார்த்தீர்களா? இந்த என்ன அமைச்சரே மும்மாறி பொழிகிறதான்னு கேட்பாங்க அந்த காலத்தில். ஸ்டாலின் தான் அவங்க படம், ஏற்கனவே அவங்க படம் தான், அதை பற்றி பார்த்தீங்களான்னு கேட்கறாரு. கேட்டார்ல, இதுக்கு எதனா கேட்ட மாதிரி எதனா வந்ததா? படத்தை பார்த்துட்டு நெகிழ்ச்சியோடு கருத்தை சொன்னார். இந்த படத்தை பார்த்துட்டு நெகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அவலங்கள் இருக்கு. எனக்கு சந்தேகம் தான், எனக்கு சந்தேகம் தான். என்னோட கருத்து என்னன்னா, தயவு செய்து உதயநிதி அவர்கள் அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த படத்தை ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல தனியா யாரும் ஜால்ராக்கள் இல்லாம தனியா அவரை போட்டு இந்த படத்தை நிதானமா 1-2 தடவை காட்டினா சிறப்பா இருக்கும். அவங்க படத்தை தான் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி சொல்லல, அவர் புரிஞ்சீங்கன்னா சரி. அதான் பாத்துட்டாருங்க, பாத்துட்டு நெகிழ்ச்சி இந்த மாதிரி ஜால்ரா காயோட போய் பாத்துருப்பாருண்ணே. ஆனா சூப்பர், ஐயோ உதயநிதி இன்னொரு ஸ்டைலா புல்லட் ஓட்டாரு பத்தியா, ஆடா ரெண்டு சக்கரங்குது அதுல சாமியா இருக்காருண்ணா, ஐயோ அப்படி பேசியிருப்பாங்க. அதுல அவர் புள்ளைய மட்டுமே பாத்துருப்பாரு, அந்த கருத்தை பாத்துருக்க மாட்டாரு. அதால அவர் தயவு செஞ்சு தனியா உட்கார வச்சு அந்த படத்தை ஒரு 2 தடவை போட்டு காட்டுங்க தொடர்ந்து. சரி காமிச்சா என்ன, எல்லாம் அவங்க கதையில் தான் சொல்லுவாங்களா, ஒத்துக்குவாங்கன்றீங்களா? அப்புறம் நீங்கள் பாருங்க, நம்மையால நம்ம வாயால் சொல்லுவாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வந்து ஆழ்ந்து இந்த படத்தை பார்க்கணும், இந்த சமூகம் வந்து எப்படிலாம் இருக்கோ இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு நீங்கள் சூசகமாக சொல்ல. சுயநினைவோடு அவர் பார்க்கட்டும், பார்த்துட்டு சி நம்ம அப்பாலாம் ஜாதி பார்த்துருக்கார, மோசமான ஒரு போல இதே நம்மளாவது. ஏங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா ரெட்ஜின் மூவி உதயநிதி அவர் முதல்வரோட பையன் இருங்க, அவங்க பணத்தை வச்சு அவங்க அவங்க அப்பனை பற்றி திமுக பற்றி தான் படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன அநியாயமாக இருக்கு. ஏன்னா சும்மாடி நீங்கள் வந்து இந்த திமுக இப்படி ஜால்ரா போடாதீங்கண்ணே. சரி இப்போ நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டவர் தானே அவங்க அப்பா, யார்? ஸ்டாலினோட அப்பா. நான் எதுவும் பேசலைங்க, இருங்க நீங்கள் பேச. அது அது எதில் வருது, அந்த வார்த்தை எதில் வருது? சரி நீங்களா சமூக நீதிங்க அது? ஆமாம், இன்னொரு சமூகம் இருக்கிற தொகுதியில் நாங்கள் நிற்கிறது சமூக நீதி தான். எங்கள் தெரு வழியாக அவங்க பணத்தை கொண்டு போகிறீங்களா? அதுவும் சமூக நீதி தான், ஏன்னா பெரும்பான்மை அவங்க இருக்காங்கல்ல. அதால் அது கேட்குறதா? அதால் எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு ஸ்டாலினுக்கு உணர வைங்க. நம்ம ஆட்சி காலத்துலயே இந்த தப்பு நடக்குது, நம்ம புள்ள நம்மளை திருத்தி இருக்கான், அப்பனுக்கு பாடம் சொன்ன ஏதோ ஒரு பாட்டுக்குள்ள சுப்பையாவா ஏதோ ஒன்று வருமே, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களை திருத்துவதற்கு உதயநிதி நேரடியாக போய் சொன்ன அப்பாவுக்கு புரியாது. ஏன்னா ஜெய்பீம் படத்தை பார்த்த பிறகு போலீஸ் அட்ராசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாராம். ஏங்க ஒரு போலீஸ் அட்ராசிட்டிக்கு ஆளானதா சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் போலீஸ்ல நடக்குமா? நான் பார்த்து கண்ணீர் வெடிச்சுட்டு என்ன,
அதால அப்பனுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சினிமா போட்டு காட்டணும், போட்டு சமூக நீதி தான் தெரியணும். அப்ப சொல்லி காட்டணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் இல்லங்க தெளிவா பேசிப்போம். நீங்க என்ன வம்பளை மாட்டி இழுத்துறீங்க, நான் தெளிவா தப்பிக்கணுங்கிறது. சரி, இந்த படத்தை போட்டு காமிச்சாதான் சமூக நீதினா என்னன்னு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க. அப்ப இவ்வளவு நாளா தெரியாதுன்றீங்களா? ஏங்க தெரியாதுன்னு உதயநிதி முடிவு பண்ணி இந்த கதையை எடுத்திருக்காரு. அப்பனுக்காக தான் எடுத்தாருன்னு சொன்னாங்க. தெரியல, தீர்மானம் ரொம்ப வருது, நான் வேற சப்ஜெக்டுக்கு போறேன், இருங்க. ஏங்க உண்மை அதுதாங்க, நீங்க நீங்க மறுத்தாலும் உண்மை கசக்கினாலும் மாத்திரை கதக்கதான் செய்யும். நம்ம அப்பாவுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன்னா நீங்க அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்கண்ண, இப்ப கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவங்களும் அந்த காலத்து ஆளுங்க. இப்ப இவங்க இளைஞர்கள் இல்ல, அப்ப ஒண்ணு மண்ணா பழகுறாங்க, போறோம் வரோம். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவாங்களே, சாராய்கள் எங்க இருக்குது ஜாதி? முன்னெல்லாம் சாராயம் ஊரில் ஏரிகளில் சாராயம் பார்த்துருமா, ஒரு ரெண்டு கிளாஸ் வச்சுருப்பான், எங்கே கழுவான் அவன் அப்படி ஊற்றி ஊற்றி குடிப்பான்ல, சாராயங்களில் ஜாதி இல்லைன்னுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள் பப்பு அது இதுன்னு போகிறோம்ல, அங்கேனா ஜாதியை பார்க்குறோம். அதால் இன்றைக்கு இளரத்தம் வந்து சாதி இல்லைன்னு புரிய வைக்கணும், அதை பக்குவமாக புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த படத்தை காலத்தில் இந்த மாதிரி இருந்து தாத்தா காலத்தில் எடுத்து புரிய வச்சுக்கிறாரு, புரிய வச்சுருக்காரு. அவருக்கு இந்த பறையர் சமூகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள். சரி, இப்போ இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்ல வர்றாரு, மாமன்னன் திரைப்படம் பட்டியலின மக்களின் சட்டமன்ற உறுப்பினர்களின் சமூக நீதி கொள்கையை. இப்போ அந்த கட்சியிலே வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அந்த மாவட்ட செயலாளர் எப்படிலாம் கேவலமாக நடத்துகிறான்றது உள்பட பல விஷயங்களை இந்த படம் வந்து புரிய வச்சிருக்கிறது. உதயநிதி இதை தெரிந்து கொண்டிருப்பார். இவராவது இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் சமூக நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று நம்புவோம் அப்படின்ற மாதிரி கருத்தில் உள்ள விரிவாக எழுதியிருக்கிறார். இந்த கருத்து தான் அவர் சொல்ல வர்றார். இவ்வளோ காலமாக இப்போ இருந்துச்சு, உங்கள் கட்சி எப்படிலாம் நடத்துனதுன்னு இந்த படம் புரிய வச்சிருக்கோம், அதனால் இனிமேலாவது நீங்கள் இந்த மாதிரி நடத்துவீங்க, புரட்சி ஏற்படுத்துவார் இவர் உதயநிதி அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு இவர் பதில் உடைக்கணும், இவர் பதில் சொல்கிறார். இந்த மாதிரி யார்? உதயநிதி அவர்களா? அதுக்கு உதயநிதி அமைச்சர் உதயநிதி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பதில் சொல்கிறாரு, இது நீங்கள் வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் சுயமரியாதையை உறுதி செய்ய தொடர் படப்புரை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது கழகம். நல்லா கவனிக்கணும், அனைவருக்கும் சுயமரியாதை உறுதி செய்ய தொடர் பரப்புரை செய்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது கழகம். ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சட்டங்களையும் திட்டங்களையும் சமூக நீதியை அரியணை ஏற்றி அரசியல் தளத்தில் தொடர்ந்து போராடி வருகிறது கழக அரசு. அண்ணா கலைஞர் வழியில் எங்கள் கழக தலைவர் அவர்களும் இப்பணியை தொடர்கிறார். அப்பா பராசக்தியில் தொடங்கி மாமன்னன் வரை கலை வடிவங்களிலும் சமூக நீதியை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வருகிறோம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக அது இருக்கிறத வந்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு அவர் பதில் சொல்லி நம்பிக்கையாக செயல்படுவோம் சேர்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொன்னதுக்குன்றது சூப்பர்ல. ஆமாம், தொடர்ச்சி ஆட்சிக்கு வரும்போது தொடர்ச்சியாக சமூக நீதி நிறுத்தத்துக்கு சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு வரோம்னு சொல்கிறாங்க. ஆயிரம் வருஷத்துக்கான இது திடீர்னு போயிடாது, இன்னும் நிறைய நூற்றாண்டுக்கு போராடணும், நிறைய நூற்றாண்டுக்கு எங்களே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்ல வராதிங்க. நிறைய நூற்றாண்டுக்கு இந்த போராட்டம் தொடரணும், அதனால் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பரில். நான் இப்போது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கோடான கோடி நன்றி சொன்னேன்ல, அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. இந்த எப்படி தொடங்கிட்டாங்கண்ணா அவங்க? ஓ, புரட்சிவா இல்லை சமூக நீதி? சமூக நீதியை தொடங்கிட்டாங்க. ஓ சரி, நான் நினைக்கிறேன் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் அதில் புக்கு அவர் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம அதில் ஏற்கனவே பேசியிருப்பானுங்க. அதில் அண்ணாவுக்கு அப்புறம் நெடுஞ்சலனுக்கு வாய்ப்பு இருந்ததுதான். நெடுஞ்சலனுக்கு கொஞ்சம் நல்ல வசந்த சாதி, நல்லா படித்தவர், அவரை கொண்டு வரணும்னு திமுகவில் எல்லோரும் முயற்சி பண்ணாங்களாம். அப்போ சத்தியவாணி முத்து அம்மா பறையர் சமூகம் சேர்ந்தவர், அதையும் சொல்லிடணும். அவங்க பேரே சொல்ல முடியாத சாதியிலேருந்து கருணாநிதி வந்துக்கிறாரு, எல்லாம் கேவலமாக பேசுகிற சாதியிலேருந்து கருணாநிதி வந்துக்கிறாரு. இந்த மனுஷனை எதிர்க்கணுமோ அதுக்கு நேர் மாறா இந்த சமூகத்துக்கு எதிரா இருந்தாரு அப்படின்னு சில உதாரணங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்குமா அந்த புக்கை யாராவது படிச்சு கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனிவே நமக்கு தேவை சமூக நீதி, புரட்சி வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ இந்த படம்லாம் பார்த்துறாங்களே ஒரு தடவை. ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ வந்து உதயநிதி முடிவு பண்ணிட்டாருண்ணே சமூக நீதியை கொண்டு வரணும். நம்ம வந்து ஒரே ஒரு பறையருக்கு ஒரு அமைச்சர் பதவி நம்ம அப்பா கொடுத்துருக்காரு. இந்த அப்பா மக்கு அப்பா, இவர் சமூக நீதி தெரியல. நம்ம வந்து எத்தனை சதவீதம் அந்த மக்களுக்குறானோ பறையர்
பல்லர் செக்லியர் எல்லாருக்கும் அமைச்சரில் பதவி ஏற்றுறாங்களா இல்லையா பாருங்க. அதற்கு முன்னாடி 74 மாவட்ட செயலாளரில் ஒரே ஒரு பரியர், ஒரு தேவேந்திர குல வேளாளர் அறிந்த எதிராக இல்லை போடுது, செக்லியர் இல்லை போல. ஏடா செக்லியர் கூட்டுனே தெரியுறீங்க, செக்லியருக்கு கல்யாணம்னா நீங்கள் தாலி எடுத்து கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு ஒரு மந்திரி ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அமைச்சராவது புரோட்டோகால் அது எதிர்னு ஒடுங்கண்ணே போராடுறதுக்கும் அதுக்கு தனக்கு பிடிக்காத எதிர்கட்சியை சீமானுக்கு எதிராக போராடுறதுக்கு மட்டும் அவங்க வேணும், பதவி கொடுக்க மாட்டோம். ஜிம்மி கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று ஏற்று குலைக்குது இல்லை. அந்த மாதிரி உனக்கு பரையரும் சக்லியரும் தேவை. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் கொஞ்சம் விவரம் ஆகிட்டாலும் உண்மையில பாராட்டணும் அவங்க. ஹே இந்த வேலை இங்கே நடக்காத மாப்பிள்ள அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எங்களை தான் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், நாளையே இல்லை இந்த வாரத்தில் இந்த ஆதிராவிட நலக்குழுன்னு ஒரு மாட்டுத் தொழுவத்தை வச்சுருக்காங்கல்ல, மாடுகளை கட்டுற இடத்துல துறை பண்ணி தொழுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ பண்ணி தானே அந்த படத்தில் வருது, பண்ணித்தொழு வச்சுருக்காங்கள, அதில் இருக்கிற பன்றிகளாக நினைத்து கொண்டிருக்கிற எங்களை பொது வெளியில் பொறுப்பு கொடுத்துட்டு உண்மையிலே சமூக நீதி காக்கணும், ஆதி திராவிட நலக்குழு அப்படி என்று சொன்னால் ஆதி திராவிட நலன் பேணுகிற பாதுகாக்கிற குழு. அப்போ யாரெல்லாம் ஆதி திராவிட நலம் விரும்பிக்கலோ அவர்களை அதில் போஸ்டிங் போட்டு ஒரு தலைகீழ் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி ஆளுங்க முடிஞ்சல கரிய பூசலாரா இல்லையா பாருங்க. என்னங்க திடீர்னு முடிஞ்சல ஏற்கனவே முகம் கருவா கருப்பா தான் இருக்குது. ஆமா பாருங்க கேளுங்க, இதுல மேல கரிய பூச வேண்டியது திராவிட திராவிடன்றீங்களா, அது பழைய திராவிடம் இது புது திராவிடம் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு மண்டை குழம்புது, நான் கொஞ்சம் சீரியஸாக பேட்டி எடுக்கலான்ட்டு நீங்கள் எங்கேயே திரும்ப திரும்ப போட்டு படுத்துறீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, புரட்சினா என்ன புரட்சி? இப்போ வந்துட்டு இந்து அறநிலையத்துறையை மாற்றி சேகர் பாபு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பட்டியல் சமூகத்தை போட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களா? துணை முதல்வராக கொடுத்தா வேணான்னு தான். ஓ சரி, அது மாற்றிடுவாருன்றீங்களா உடனே? அதுதானே சொல்கிறேன், இல்லைங்க திடீர்னு மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னும் நூற்றாண்டு இது ஆயிரம் ஆண்டு இது சனாதனத்தினுடைய இது ஆயிரம் ஆண்டு இன்னொரு நூறாண்டு பயணிக்கணும்னு சொல்ல வர்றாரு. நீங்கள் ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதாவோ அல்லது அதிமுகவோ இருந்து அந்த அரசிடம் நாங்கள் போராடி சமூக நீதி கொடுன்ற நிலையில் நாங்கள் இல்லை, கொடுக்குற இடத்திலே நாங்கள் இருக்கிறோம், பையிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் ஏன் தப்பாக புரியுறீங்க? இந்த மாற்றம் வருதா இல்லையா பாருங்கள். அது துணை முதலமைச்சர் பதவி வந்துடும், இந்த அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்துல போட்டுருவாங்க, ஆதி திராவிட நலத்துறையை வந்துட்டு இன்னொரு ஏதோ வேற ஒரு சமூகத்துக்கு கொடுத்து இந்த சமூக நீதியை காக்கிறவங்க தான் திமுக நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு சீனியரை கூப்பிட்டு இந்த சமூக நீதியை நம்ம காக்கணும் ஒழுங்கா செய்யுங்க. யார் யார் காக்குறவங்க, சமூக நீதி காக்குறவங்க இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க யார் யார் இருக்குதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க. ஐயோ நான் சொன்னேன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சண்டை வந்துடும், என் பேரை விட்டா உன் பேரை விட்டா இல்ல சரி சொல்லுங்க, அது பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே சமூக நீதி காவலர்கள் தானே திமுக இருக்கிறவங்க. சரி, ஏன்னா சாதி ஒழிப்பு கட்சி தானே பெரியார் மண்ணுனது, பெரியார் வந்து என்னது என்ன சொல்றது நானு, பெரியார சாப்பிட்டு வளர்ந்தவங்க அவங்க, அதால அது அப்படித்தானே இருப்பாங்க. இதுல கொஞ்சம் இடையில கொஞ்சம் சுணக்கம் வந்துடுச்சு. நீங்க ஒன்னா பாருங்க, உதயநிதி தலைமையில் தமிழகத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் வரலன்னா ஏன்னா மொத்தமே சட்டை பிடிச்சி கேளுங்கண்ணே. அதுதாங்க எப்போ வரும் அதானே கேள்வி. அவர் இன்னொரு 100 வருஷம் ஆகுன்றாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார், நாளைக்கு வரும் நாளை அன்றைக்கி வரும், இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு வரலன்னு கேளுங்கண்ணே. நீங்கள் பாருங்க. இல்லைங்க என்னங்க, இது ஒரு படத்தை போட்டு இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி. அதுதான் நான் சொன்னேன், எள்ளி நகையாடுகிற நபர்கள் முகத்திலே கரியை பூசுவதற்கு. சரி பூசிட்டும் பரவாயில்ல, நான் என்னன்றேன், ஒரு படத்துல வந்துட்டு ஆட்டோ கண்ணாடி திருப்பிட்டு ஸ்டார்ட் ஆகும் இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை போட்டு காமிச்சா தலைகீழா மாற்றம் வந்துடும். சரி நான் என்ன கேக்குறேன் புரியல எனக்கு, சினிமா பாணியிலே கேட்போம். சரி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஒரு ஹீரோ என்ன கதை என்ன வசனம் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி புரிய வச்சுதான் அடிக்க வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு தானே அவர் நடிச்சிருப்பார். அப்போ ஒரு மாற்றம் இந்த சமூகத்தில் வரணும் அப்படின்னு உண்மையாக உதயநிதி அவர்கள் நினைக்குவத்தானே இதை செஞ்சுருக்காரு. இல்லை அவங்க அப்பா மாதிரி எதை எதுக்குத்தாலும் படிக்கிறது அப்படியே. அந்த விக்னேஷ் அவர் வந்து வழிப்புறையால் செத்தார், போலீஸ் அடிக்கலை, ஓகே இதுன்னு அது விக்னேஷ் உடலில் 13 இடங்களில் காயம் இருக்கிறது, இது சஸ்பெக்டட் மரணம், இது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்படும் அப்படின்னா இவரும் நினைப்பார் நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா படித்த பிள்ளைண்ணே நடக்கண்ண நம்புகண்ண,
ஒரு கற்பனை தான் எழுதி. இப்போ இப்போ நான் திடீர்னு வந்தார், எங்கேயோ பெரிய வேற உலகத்துலேருந்துட்டு உதயநிதி வந்தார், என்ன இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார், இங்கே தான் படித்தார், இந்த கட்சியோட தான் ஒன்றி இருந்திருக்கிறாரு, தாத்தா பேரன் எல்லாம் அப்பா தாத்தா எல்லாம் இங்கே தான் இருந்துட்டுருக்கிறாங்க, இவர் கூட இருக்கிற இத்தனை சகாக்களுக்கும் அப்பா தாத்தா காலத்துலேருந்து கூட இருந்துட்டுருக்கிறாங்க, தெரியாதா அவருக்கு இவ்வளோ காலமும்? இப்போ தான் தெரிஞ்சதாக வெள்ளக்காரன் படம் எடுத்து மாற்ற வராரு. வெள்ளக்காரன் இந்தியா வந்து பிடிச்சான். சரி, எத்தனை ஆண்டு கட்சி போராட்டம் வந்தது அது நீங்கள் கேட்பீங்களா? ஐயோ நேயா வெள்ளக்காரன் வந்து பிடிச்சான், இவ்வளோ இத்தனை இத்தனை நூறு ஆண்டுகள் கழிச்சு போராட்டத்தை பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் சிலப்போ தானே டக்குன்னு வரும். இப்போ எங்கள் அண்ணன் சொன்னார்ல, இத்தனை ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் என்றைக்காவது பறையன்னு பேரில் எவனா இயக்கம் நடத்தி வந்தான்னா செருப்பாலடி அப்படின்னு சொன்னாரா? இப்போதான் தோணுது. இப்போதானே தோணுது இல்லை? அந்த மாதிரி தான் அவருக்கு, அவருக்கு ஒரு கெட்ட விதமாக ஒரு சிந்தனை தோன்றிருக்குது, அண்ணனுக்கு நல்ல விதமாக ஒரு சிந்தனை தோன்றிருக்கு. நல்லா சொல்ல, ஆமாம் நல்லா சொல்ல. இந்த வசனத்தை படிக்கிற போது அவர் தமிழ் தெரிஞ்சவர், இந்த வசனத்தை உச்சரிக்கிற போது சினிமாவில் பேசி, ஏன்னா ஒரு டேக்கிலே நடந்திருக்காரு, ஒரு 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 சீனை ரெண்டு மூணு டேக்கெலாம் எடுக்கும்ல, அப்போ அந்த வசனம் அவர் அவரை குத்தியிருக்கும்ல, அப்போ இது தெரிஞ்சு தானே எடுத்திருப்பார். ஒரு ஹீரோ, அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதி காத்த திமுகவின் அடுத்த முதல்வர் இல்லை அடுத்த தலைவராக இருக்கிறவர், இந்த கதையெல்லாம் உள்வாங்கி தானே நடிச்சிருப்பார். ஒரு தவறாக ஒரு டபுள் அர்த்தம், ஒரு செக்ஸ் அர்த்தத்தில் ஒரு வசனத்தை ஒரு டைரக்டர் வச்சான்னு வச்சுங்க, அதை அவர் பேசிட மாட்டார்ல. அப்போ முன்னாடி அவருக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி இருந்து உருவான கதை தானே இது. நீங்கள் ஏன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க? இல்லைங்க, இல்லை ஒருத்தர் திருந்தவே கூடாதா? அதெல்லாம் நான் அதை சொல்ல வரலங்க, திருந்தினா ரொம்ப நாள் நல்லா சொல்ல வரேன். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் செங்கலை காமிச்சிட்டு போயிட்டு வந்தோம், ரெண்டு வருஷம் ஆச்சு, நீங்களும் கொண்டு வரல. நீட்டை வந்தோடனே நீட்டுன்னு சொன்னீங்க வரலாம், அந்த மாதிரி இது எதனா இல்லை. எய்ம்ஸு நினைக்கிறேன், எய்ம்ஸு நீட்டுலாம் வந்து அதுவே பண்ண முடியல நான்ன்றேன். இப்போ வந்த திட்டங்களே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றீங்க. ஆயிரம் வருஷத்தினுடைய இதை வந்து நாங்கள் மாற்றிடுவோம்னு சொல்கிறீங்களே, எப்படின்னு கேட்குறேன். எய்ம்ஸு இந்த நீட்டுலாம் சங்கி கையில் இருக்குது. ஓ சரி, சனாதனவாதிகள் கையில் இருக்குது. இது யார் கையில் இருக்கு? ஏன்னா மாவட்ட செயலாளர் பொறுத்து இவங்க கையை இந்த துரைமுருகங்கிட்டையோ துரைமுருகா மாற்றி விடாவனே அப்படின்னா, அந்த அவர் கையத்தை போட்டு இன்னிலிருந்து இவர் போடுறாரு அவர் போடுறாரு அப்படின்னு போடுறாரு. இந்த ஆர் என் ரவியோ இந்த அமைச்சரை மாத்திரம் ஒரு நாலு பேர் மாற்றி விடு அப்படின்னா, சமூக நீதி மாத்திரத்து சாதி ஒழிப்பெல்லாம் இப்போ மாவட்ட செயலாளருக்கு இவர் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா முடிஞ்சிருன்றீங்க? ஏன்னா இவங்க கட்சி தானே போடுறது. இப்போ ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு எஸ்சியை போட்டுறாருன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்லாம் நாங்களாம் இருக்க மாட்டோம், ஏய் இருக்கெல்லாம் போட வேறு கட்சிக்கு, இங்கேருந்து என்ன நாலு ஒன்று ரெண்டு மூணு வருஷம் இந்த ஆட்சியை பொறுக்கி தின்னலாம், நீ எதிர்க்கிறியா போ கிளம்பு அப்படின்ட்டு எவனா போவானா? பத்து வருஷம் காஞ்சிக்கிட்டு திருப்பி ஆட்சி வந்துக்குது, இல்லை இல்லை நாங்கள் வந்து எப்படி ஒத்துப்போம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கண்ணே. அது மாற்றிடுவாங்கன்றீங்க? ஒரு பத்து ரூபாய் கல்புற உடனே கொடுங்க, கொளுத்துங்க, அடித்த உடனே சத்தியம் பண்ணுறேன். இது மாவட்ட செயலாளர்ல குறைஞ்சபட்சம் 22% வச்சுக்கோங்க, அந்த சதவீத வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இவங்க தான் கேட்டு போராடிட்டு வந்தாங்க. நான் படித்ததை வச்சு நான் தெரிஞ்ச கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒரு பங்காவது சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 15 மாவட்ட செயலாளராவது போடுவாங்களா, 10th போடுவாங்களா? 18% எங்களுக்கு வழங்கப்படும், பெண்களுக்கு 33% கொடுத்துருவாங்க. 33 மாவட்ட பெண்கள் வந்துடுவாங்க, இதில் 33%, 18% பட்டியல் சமூகம் வந்துடுவாங்க மாவட்ட செயலாளர். ஆமாம், கல்புரட்சி சத்தியம் பண்ணுறீங்க, வாங்கினாங்கண்ணா படம் அவ்வளோ புரட்சியை பண்ணிடுச்சு. ஏன்னா இவரோட சொந்த படம், அது இவரோட இவரோட அனுமதி இல்லாமல் அதில் ஒரு வசனம் கூட வந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் உணர்ந்து தானே பண்ணுறாரு. ஏன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க? ஏன்னா எல்லாருமே கருணாநிதி ஸ்டாலின் திருமாவளவன் மாதிரியே வந்துடுவாங்க. அது அதுன்னு அந்த மூணு பேர் மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் புரியல எனக்கு. இது இவங்க தான் சமூக நீதி காவலர் காவலர்னு நேர எதிராக அதுக்கு நிற்கிறது. ஏன்னா இப்போ இந்த போலீஸ்கார புள்ள திருடன்னு ஒரு பழமொழி, வாத்தியார் புள்ள மக்கள் இல்லைங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு குலகாரம் ஒரு ஐயக்கம் புள்ள நல்லவனாக இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம்ல, இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் நியதி இல்லை. இல்லை சரி, அது நான் மாறினா சந்தோஷம் தானே, மாற்றம் தானே நமக்கு வேணும்னு. எவ்வளோ பெரிய விஷயம் இது, ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு புரட்சி செய்துன்னு இப்படி கல்புராட்சி சத்தியம் அந்த அளவுக்கு உங்களை மாற்றிருக்குதுன்னு, அப்போ எவ்வளோ பெரிய வீரியமிக்க படம் அது. இந்த இது வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் நான் ஒரு நாள் கூட உதயநிதியை இந்த மாதிரி மனசார நான் பேசுனதில்லை. சத்தியமாக நான் பாவி பாவி என் நாங்களை என்ன வருமோ தெரியல. இந்த படத்தை பார்த்த பிறகு மாறிட்டேன், உங்களுக்கு டோட்டலாக மாறிட்டேனே. இன்னும் கொஞ்ச நாளில் அழகு குத்துனா கூட குத்துவேன், உதயநிதி நல்லா இருக்கணும். சரி, அரசியல் கட்சிகளுக்குள்ள விமர்சனம் பண்ணுறது வந்து வழக்கம் தான். நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறது, நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறது எதுவுமே தவறு. ஆனால் ஒரு ஒரு எல்லை மீறி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு விமர்சனம் இருக்குது, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க?
எல்லைன்றது எதுனே இல்லை சொல்கிறேன், தவறாக ஏன் நீங்கள் பேசுகிறீங்க யாரையுமே? சரி, என்ன தவறாக பேசிட்டேன்? என்னோடய இயல்பான மொழியிலேருந்து பேசுகிறேன். நான் நடிக்கணுமா? மேடையில் வந்து சமூக நீதி காத்த தலைவர் கலைஞர் அவர்கள், வாழும் அம்பேத்கர், அதனால் அவருக்கு அம்பேத்கர் சுடர்வதை கொடுக்கிறேன். என் காலம் முழுதும் கருணாநிதிக்கு நான் வாயிற்காவலாங்க இருப்பதிலே பெருமைப்படுகிறேன். அப்படிலாம் சொல்லிட்டு மீட்டிங் கொஞ்சம் பேர் திருட்டு போயிடுவோம். நாங்கள் போய் சீட்டு கேட்டோம், எங்களை போய் பொது தொகுதிக்கு ஆசைப்படுறேன்னு கேட்டான் அந்த கிழமை அப்படின்னு பேசின கதைலாம் எனக்கு தெரியல. நான் நடிக்கலாம் மாட்டேன், இயல்பாக இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறேன். இல்லை அவர் மாதிரி நடிக்கணுமா? ஒன்றுமே சரியாகவே பேர மாட்டேங்குது. இவங்களுக்கு நம்ம இவ்வளோ சப்பக்கட்டு கட்டி நாய் மாதிரி கிடக்கிறோம். பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மேடையில் பேசிட்டு, இங்கே வந்து காலம் முழுக்க உதயநிதி வரை நாங்கள் முதல்வராக்குவதற்கு நாங்கள் சபதம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நடிச்சலாம் நமக்கு பேச தெரியாது. இயல்பா இருக்கிறத செய்யணும், அவ்வளோதான். இப்போ நீங்களாம் ஒரு தலைவரா? ஒரு கேள்வி தெரியலண்ணா. இல்லை கேட்குறேன், இப்போ நீங்கள் இருக்க உங்களை பற்றி பேசுகிறாங்க ஒரு தலைவர், உங்கள் நீங்கள் ஒரு அமைப்பை வச்சுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவர்லாம் ஒரு தலைவராக அப்படின்னு அது இருக்கிறவங்கள பேசுகிறாங்க, கோபமாக பேட்டிலாம் தராங்க. அப்போ கேள்வி வருதில்லை நீங்கள் உங்க என்ன கேட்டால் எப்போ என்னது? நான் தலைவராக இல்லையான்னு மக்கள் சொல்லட்டும், என் சமூக மக்கள் சொல்லட்டும். சரி, இப்போ இந்த படத்தில் கூட சமூக நீதியை காக்கிறன்ற அக்கறை உதயநிதிக்கு இருக்குது. ஆனால் இந்த திருட்டு பயிலோ எச்ச புத்தி கொண்டு இருக்கிறானுங்க பாரு. முதல்ல மாற்றம் இவனுங்களுக்கும் மாறணும், திருமாவளவன் போன நபர்களும் மாறணும் தான் அந்த கேரக்டரை வச்சுருக்கான். கொஞ்சம் தூக்கி போட்டால் கொஞ்சம் குளிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டால் இன்னும் எகிரி குளிப்பாங்க அப்படின்னு இவங்கள தான் இன்சல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அவர். யோ நீங்கள் மாறுங்க யார், அந்த காட்சி காசை தூக்கி வீசினா என்ன வேணாலும் செய்துட்டு போவாங்க, வெள்ளையும் சொல்லியமாக நிற்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டால் இன்னும் நல்லா அசிங்கமாக கூட செய்வாங்க, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்லுவார். மாவட்ட செயலாளர், ஆதிக்க சாதி மாவட்ட செயலாளர், அது இவங்களுக்கு தான் சொல்கிறதுன்றீங்களா நீங்கள்? உதயநிதி இரண்டு தரப்பையும் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆதிக்கம் செலுத்தவனும் மாறணும், அதை மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அடிமைத்தனமாக எச்சத்தனமாக காசுக்காக வேசி வேலை செய்கிறவங்களும் மாறணும். மாற்றத்தை நாங்கள் மட்டும் கொண்டு வந்தால் பாராது. ஒரு உடம்புல ஒரு ஊசி ஒரு மருந்தை செலுத்துகிறோம், அந்த கேட்டுக்கட்ட உடம்பு அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ள நிலைக்கு மாறணும் இல்லை? அதால் அதைத்தான் சொல்கிறார். இப்போ அந்த படத்தில் அந்த சேர் சீன் பார்த்துருப்பீங்க, எதுக்கு அதை வாலண்டியாக கொண்டாந்து கொடுக்குறாரு? ரே ஏ ஆள் தாண்டா கண்ணப்பன் என் கட்சிக்காரன், அவர் வந்து அவ்வளோ பெரிய ராஜா சேரில் உட்காந்துங்கிறாரு. உனக்கு ஒரு பழைய ஒரு வேணே தேச்சியை தந்து போட்ட மாதிரி இருக்குது. அது நீங்க பேசாதீங்க, இருங்க இருங்க. விருப்பப்பட்டு நானாதான் எடுத்து போட்டு உட்காந்தா அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. இவர் இல்ல, இவர் கார்ல ஏத்து போனாரு அந்த சேரை, அங்க இருந்து நான் எடுத்து போட்டு உட்காந்தேன். சரி, நீயா கூட விருப்பப்படுப்பா. இப்போ நம்ம இந்த ஆபீஸ் வந்திருக்கேன், இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம், நீங்க டீயை மேலே உட்காந்து சாப்பிட்றேன், நானே சரி அண்ணன் அப்படின்னு சொன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? என்ன விடவே மாட்டேன். முதல்ல நான் உட்கார மாட்டேன் அப்படியே. இல்லை நீ, நான் திமுக பிடிச்சவன், வேற ஒருத்தனை வச்சுப்போமே, வேற ஒருத்தர் வரான் டீ வாங்கி கொடுக்குறேன் அண்ணா அப்படி சொல்லி இப்படி கீழே உட்காறான், நீங்கள் விடுவீங்களா? இல்லைண்ணா, என்ன இது, நான் தான் வசதியாக இருக்கட்டும், நான் தானே உட்காறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைப்பா, மேலே உட்காந்து கூடிய அந்த பழக்கம் மேலே உட்காருன்னு சொல்லுவீங்க. அப்போது நான் அதுதான் அந்த ரெண்டு பேரும் திருத்தணும். உண்மையில நல்ல எண்ணம் தானே சார், உதயநிதிக்கு? ஆமாம், சரி. அப்படின்னு தான் அந்த சீனை வழியே வச்சுருக்காங்க. இப்போ அதை குறித்து ஒரு சர்ச்சை வருது இல்லை. ஆனால் இவனும் எப்படி இந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளாத விடும் மாதிரி என்னமோ என் கதை தான் அது. ஏ சி, உன் கதை தான் அது, மாமன்னன் நான் தான், உண்மையிலே நீ தான்ப்பா அது. அந்த சேரை பார்த்து எல்லாருக்குமே சொல்கிறப்பா இவங்க பெருமையா ஒரு விடுதலையை நோக்கி போகிற மாதிரியும், இவர் அப்போ தான் AK-47 தொடச்சி வீட்டில் வச்சுட்டு அப்படி மேடைக்கு வந்த மாதிரியும், நாங்கள் தான் அது. யோ எதா தான் நாங்கள் தான். இன்னொன்று, இந்த காசை தூக்கி போட்டால் அந்த சீன் வருது இல்லை, இது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த எந்த சம்பவம் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னு. இவனுங்க அங்கெல்லாம் போய் கொச்சிருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் உதயநிதி யார் அங்கே போய் கொச்சிருக்கணுன்றீங்க? திருமாவளவன் சார். ஓ சரி, அவர் இதுமாரி நம்ம சார் தான், ஏன்னா அவர் எங்களை சிறுப்பாளிக்கு போகிறாருல்ல, அவர் கொஞ்சம் சாருன்னே கூப்பிடுவோம். சார், எப்படா அந்த மாதிரி சீன் வச்சு எங்களை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு அங்கெல்லாம் போய் கொச்சிருக்கணும். பிய திங்கிறன்னா நாங்கள் தான் அது அப்படின்னு பெருமை பேசுகிறானுங்களே.
என்ன சொல்றது, அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க தலைவரா, நான் தலைவரா இல்லையான்னு என் பறையர் சமூகம் முடிவு பண்ணும், தமிழ் குடிகள் முடிவு பண்ணட்டும். மூர்த்தி என்ன பறையர் சாதியாக இருந்தாலும் பரவாயில்லையா, இருந்தாலும் கொஞ்சம் தமிழர் ஒற்றுமை கிட்டுமன் பேசுகிறாயா அப்படின்னு வரலாறு சொல்கிறேன்னே, இவனுங்க சொல்லி ஒன்றும் ஆகப்படுத்தலை. எனக்கு இவங்க பாராட்டும் தேவையில்லை, இவங்க தான் செருப்பால் நல்ல செருப்பால் எடுத்து வச்சுக்கினா இடை, அப்படி தான் நம்ம சொல்லுவோம், வேற என்ன சொல்கிறது இல்லை. சரி, இறுதியாக வந்து ஒரு கேள்வி, சமூக நீதி மாற்றம் இப்போவாது வருமா வராதா, அது தெளிவாக சொல்லுங்கள். கல்புரம் சத்தியெல்லாம் விட்டுருங்க, அது என்கிட்ட அதில் எனக்கு அதை 10 பைசாவோடு நான் தரமாட்டேன், கல்புரத்துக்கு உண்மையாக ஒழுங்காக சொல்லிவிடுங்க. ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி தட்டா எழுதி கொடுத்து எப்போ வந்துடும், நீங்கள் உண்மையாக மாற்றம் வந்துடுமா இவங்கெல்லாம் சொல்லின்னு கேட்குறேன். நிச்சயமாக மாற்றம் வரும்ண்ணே, ஒரு வாரத்தில் மாற்றிடுவாருன்றீங்க, ஒரு 10 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நம்புங்கண்ணே. ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புங்கண்ணே. நீங்கள் நீங்கள் உதயநிதி அவர்களை எப்படி பார்க்குறீங்கன்னா, உதயநிதினா கருணாநிதி, ஸ்டாலின் இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இது எப்படி பிளாக் பண்ணுங்க. சரி, இளைஞர் பட்டாளம் உதயநிதி சமூக இந்த படத்துலேருந்து இல்லை, நான் இது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த படத்தில் உள்ள கருத்துக்கள் இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவரோட அனுமதி இல்லாமல் வந்திருக்குமா? அப்போ மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் இவர் அனுமதியோடு வருது, வருதில்ல மாற்றம் செய்ய மாற்றம் செய்ய போகிறான்னு வருதில்ல, வரும்ண்ண, வரும் வரும், வந்தே தீரும். மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் வரும்ண்ண, உதயநிதி செய்து முடிச்சிடுவார், நம்பிக்கையோடு இருங்கண்ண. சரி பார்ப்போம், 10 நாளுக்கு பிறகு என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வருத்த வருத்தம் தெரியுமா? சரி ஏப்பா, இந்த திமுக அப்படி மாறிட்டா திராவிடத்துக்கு எதிராக நம்ம யூடியூப் அது இதுன்னு பேச்சு எல்லாரும் கூப்பிட்டு பேச வைக்கிறோம், கதை ஆகாத போலுகுத, எல்லாரும் யூடியூப்பை மூடிட்டோம் போலுகுத அப்படின்ற சுயநலத்துலேருந்து பேசுறீங்களோ என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நான் என் தொழிலை மாற்றிட்டு போகிறதுல என்ன இருக்குது, அது பிரச்சனை இல்லையே. நான் ஏன் நம்பலை அப்படின்னாக்கா, நான் வரலாறு இந்த மாதிரி இருக்குது அதனால எனக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்கு, அதான் நான் மறுத்துக்கிட்டு வரேன் நான், அதில் வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. என்ன ஓப்பனாக சொல்லிட்டேன், சரி அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க, இப்படியாவது சொன்னால் ஏதாவது நடக்குதா அப்படின்னு ஒரு நப்பாசை தானே, அதான் புரிஞ்சிக்க மாட்டுறீங்க. பார்க்குற நேயர்களாவது அண்ணன் வந்து இன்னமும் கருணாநிதி ஸ்டாலின் அப்படியே திமுகவை பார்க்குறாரு, இது நடக்கும்னு இந்த கமெண்ட்லையாவது போட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. நன்றி.